அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட காலமாக நான் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கேன், அந்த விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே இயங்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் பல முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது, இல்லை சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. நான் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுது. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போறேன், அந்த இடத்துல போயிட்டு எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் வரல. ஒரு நல்ல காரியத்துக்காக நான் வெளில போறேன், போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்ல ஒவ்வொரு வாட்டியும் அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருக்குது. கடனை வசூலிக்கிறதுக்காக போறேன், அந்த இடத்துல இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சுப காரியத்துக்காக போறேன், அந்த சுப காரியம் கை கூடவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் எந்த காரியம் தொட்டாலுமே அதில் உங்களுக்கு 100% வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த வெற்றியை நாம் பார்க்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கனவு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும், இது எனக்கு நடந்தே ஆகணும், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த மனதில் நினைத்து கொண்டு அது எனக்கு நிறைவேற வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு நான் சொல்ல கூடிய மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு உடனே தூங்குங்க. நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த காரியம் நடப்பதற்கான அனைத்து வேலைகளும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டி குடி போக வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஓம் ரீம் வசி வசி, ஓம் ரீம் வசி வசி, ஓம் ரீம் வசி வசி அப்படின்னு 3 முறை மட்டும் சொன்னாலே போதும். சொன்ன உடனே போயிட்டு தூங்கிடுங்க. தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தினமும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நாளுக்கு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில புது புது மாற்றங்கள் ஏற்படும். வீடு கட்டுவதற்கு இத்தனை நாளா எது தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே விலகிறத கண் கூட நீங்க பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.